ஆன்மீக தகவல். இந்த ஆன்மீக தகவல் பகுதியில் வந்து ஐஸ்வர்யம் தரும் குபேர வழிபாடு என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாக ஐஸ்வர்யத்திற்கு நூற்றுக்கணக்கான வழிபாட்டு முறைகளை வந்து சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. அதை நம்ம நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான முறைகளில் பார்க்க இருக்கிறோம். இருந்தாலும் எல்லோருக்கும் புரிகிற மாதிரி இன்றைய நிகழ்ச்சியில் வந்து சொல்லக்கூடியது, ஐஸ்வர்யம் தரக்கூடிய குபேர வழிபாட்டில் வந்து சுருக்கமான வழி என்னென்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே 27 அகல் விளக்கு, அதாவது மண் விளக்கு என்று சொல்லக்கூடிய அகல் விளக்கு 27 விளக்கு எடுத்து வச்சு, அந்த 27 விளக்கில் வந்து நல்லெண்ணெய் மட்டுமே ஊற்றி, அந்த 27 விளக்கிலையுமே பஞ்சத்திரையை இட்டு, அந்த 27 விளக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 திசைகளிலும், அதாவது வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு என்று சொல்லக்கூடிய 4 திசை பக்கமும் அந்த 27 விளக்கை வந்து பிரித்து வச்சு, அதாவது ஒரே இடத்துல தலவாழை இலையில் வச்சு, தலவாழை இலை என்று சொல்லக்கூடிய அந்த தலவாழை இலையில் வச்சு, அந்த தலவாழை இலையில் 4 பக்கமும் 4 திசைகளும் வர்ற மாதிரி இந்த 27 விளக்கை பிரித்து வச்சுக்கலாம். பிரித்து வச்சுட்டு அந்த ஒவ்வொரு விளக்கு கடியில் தலவாழை விளை இலைக்கு மேலே அகல் விளக்கு வைக்கும்போது, அந்த தலவாழை இலைக்கு மேலே ஒரு மா இலையை வைத்து, ஒவ்வொரு அகல் விளக்கு கடியில் ஒவ்வொரு மா இலை வைத்து அந்த 27 விளக்கையும் நீங்கள் ஏற்றி வச்சுக்கணும். 27 விளக்கும் ஏற்றும்போது மகாலட்சுமியையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் நினச்சி ஒவ்வொரு விளக்காக ஏற்றணும். அப்படி ஏற்றும்போது ஓம் மகாலட்சுமியை நம ஓம் இந்த மந்திரத்தை ஜபிக்கணும். நான் சொல்கிறது கேட்டுங்க, ஓம் மகாலட்சுமியை ஓம். இதை ஒவ்வொரு அகல் விளக்கு ஏற்றும்போது இந்த மந்திரத்தை உச்சரித்து, அதாவது தொடர்ந்து 108 முறை, 1008 முறை, 5000 முறை சொல்லணும்னு சொல்லி சாஸ்திரம் சொல்ல கிடையாதுங்க. அது பரிகார முறைக்கு உங்களுடைய வாயால் ஒரே ஒரு முறை, அதாவது ஒரு அகல் விளக்கு ஏற்றும் பொழுது ஒரே ஒரு முறை இந்த மந்திரத்தை உச்சரித்தா போதுங்க. உச்சரித்து அந்த விளக்கு ஏற்றுங்க. 27 விளக்கு ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கோங்க. மகாலட்சுமியை நினச்சி நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கோங்க. குபேர சம்பத்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய அடிமனசில் பிரார்த்தனை வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான அகல் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை வச்சுக்கும் பொழுது, அந்த தலவாழை இலைக்கு மேலே மா இலை வச்சிருக்கும் பொழுது, மாபெரும் செல்வ சேர்க்கைகளையும் ஐஸ்வர்ய சம்பத்துக்களையும் குபேர சம்பத்துக்களையும் உங்களுக்கு வெகு சீக்கிரமே அருளக்கூடிய அமைப்பு அந்த அஷ்டலட்சுமி மகாலட்சுமிக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு. அந்த மாதிரியான சிறப்புகள் உங்களுக்கு மிக சீக்கிரமே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேங்க. பயப்பட வேண்டாம்.